வணக்கம். நான் வார்டு நம்பர் 11ல் வந்து கண்டெஸ்ட் பண்ணேன். நான் காங்கிரஸ் லீடரு. எனக்கு 45 இயர்ஸாக காங்கிரஸில் சர்வீஸ் இருக்குது. அதனால் வேண்டி லாஸ்ட் டைமும் போட்டேன், இந்த டைமும் போட்டேன். லாஸ்ட் டைம் கூட என்ன பண்ணாங்க, மேடம் வந்து ரமேஷுக்கு விட்டு கொடுக்க சொன்னாங்க. சரி, விட்டு கொடுத்தோம். அதே மாதிரி இந்த டைம் கூட வந்து நான் நாமினேஷன் போட்டு வாபஸ் வாங்கி என்னுடைய சுபாஷினி தங்கைக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேடம் அவங்க உத்தரவு போட்டாங்க. ஹைகமாண்ட் எங்களுக்கு என்ன சொல்லுதோ அது கேட்கணும்னு சொல்லிட்டு பார்ட்டி கட்டுப்பட்டு நான், அப்புறமா பார்ட்டி லீடருங்களுக்கு கட்டுப்பட்டு அதை நம்ம ஜெய்பால் தலைவர் வந்து எனக்கு இல்லைப்பா விட்டு கொடுத்துருந்தோம்ப்பா அது பார்ட்டிக்காரு, அதனால் போகிறதுனால வந்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம சகாயம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவரும் சொன்னார். அதே மாதிரி எக்ஸ் முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டு வல்லல் சாரு, அப்புறமா ஜெர்மன் சாரு, கேசி முரளி சாரு, நந்தா சாரு, இன்னும் இருக்கிற காங்கிரஸ் லீடருங்கள்லாம் கூட எல்லாம் சொன்னாங்க. இன்னும் எல்லா பேர் சொன்னாக்கா பேர் ஜாஸ்தி ஆகுது. அதனால் எல்லாம் சொல்லுறதுனால நான் பார்ட்டி கட்டுப்பட்டு பார்ட்டி என்ன சொல்கிறது அந்த மாதிரி போனான்னு சொல்லி நான் முக்கியமாக வந்துட்டு மதிப்பு மரியாதைக்குரிய எம்எல்ஏ ரூபா கலா சசிதர் மேடம் அவங்க இல்லாத நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த அம்மா வந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணாலும் கூட அந்த அம்மா மூலியமாக தான் நாங்கள் பண்ணணும் எல்லாமே வேலை. இன்றைக்கி கேஜப்பில் பார்த்தாக்கா எல்லா வேலையும் நடந்துன்னு இருக்குது. நான் ஒரு சின்ன இது வந்து விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சொன்னதுனால வந்து நான் இதை விட்டு கொடுத்துட்டு என்னுடைய சோப பூஷாது சுபாஷினி இந்த தங்காட்சிக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணி நாங்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸ்காரெல்லாம் சேர்ந்து அந்த அம்மா வந்து லீடிங்கில் நாங்கள் கெலுக்கி வச்சு கொண்டாந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மேடமுக்கும் நாங்கள் இந்த டைமில் ப்ராமிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்ட்டிக்காருக்கும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். ப்ராமிஸ் பண்ணி நாங்கள் இது வந்து நான் இன்றைக்கி வாபஸ் வாங்கிட்டேன். நான் பார்ட்டி கட்டுப்பட்டு நான் வாபஸ் வாங்கி நான் பார்ட்டி என்ன சொல்லுது அது செய்யணும்னு சொல்லி நான் முழுக்க முழுக்க நேற்றுலேருந்தே சண்டேலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். கேன்வஸ் எல்லாம் சர்ச்சிங்கெல்லாம் போய் இனிலேருந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ்காரெல்லாம் சேர்ந்து சுபாஷினி நாங்கள் கெலிச்சின்னு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து உங்கள் எல்லாருக்கும் வணங்கி நான் வேண்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்று லாஸ்ட் கடைசி நாள் நாமினேஷன் போட்டு வித்ட்ரால் பண்ணுறது. இதில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த என்னுடைய அருமை நண்பர், 40 வருஷம் காங்கிரஸுக்காக ஓய்ச்சவர் ஓவி டேவிட் அவர்கள் இன்று வாபஸ் வாங்கணுன்ட்டு நேத்தோ அதுக்கு முன்ன நாளும் வல்லல் புட்சாமி, ஜெர்மன், நந்தா, முரளி நாங்கள்லாம் சேர்ந்து மேடம் அத்திர மேடமும் டிஸ்கஸ் பண்ணாங்க. மேடம் டிஸ்கஷன் பண்ண பிறகு தான் இந்த வாபஸை நாங்கள் வாங்கினார். இது ஹைகமாண்டுக்கு கட்டுப்பாட்டு, காங்கிரஸுக்கு கட்டுப்பாட்டில் தான் நம்ம செய்கிறோம். அதே போல் நம்முடைய எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ அந்த அம்மாவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த அம்மாவை கௌரவமாக வார்த்தையை வாங்கின்னு நாங்கள் வந்து இந்த வாபஸை வாங்கிறதுக்கு டேவிட்கிட்ட நான், வல்லல் முன்சாமி, ஜெர்மன், நந்தெல்லாம் அவர் வீட்டில் போயிட்டு உக்காந்து பேசி கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் அவரும் ஒத்துக்கினார். ஏன்னா அவரும் நிறையா சர்வீஸ் பண்ணிக்கிறாரு இந்த ஊரில். அவர் 11th வார்டில் போகிறது மட்டும் நான் சொல்ல போனால் நிறையா வேலை செய்யுது. ஐஎஸ் ஓட்டு 7 எலெக்ஷன்ஸில் வந்து எங்களுக்கு எம்பி எலெக்ஷன்ஸில் அதிகமாக வாங்கி கொடுத்துங்க அந்த 11th வார்டு சேர்ந்தவங்க தான். அதில் சுபாஷினுடைய கணவர் மறைந்த என்னுடைய தம்பி ரமேஷ் அவர்களும் நம் கூட சேர்ந்து அது நிறையா வேலை சேர்ந்து கொடுத்தவர் தான், அதிகம் ஓட்டு வாங்கி கொடுத்தவர் தான். இந்த டைம் தான் நம்மளுக்கு ஆயின் சேம்பரில் நின்னார், அதுக்கு முன்னெல்லாம் இண்டிபெண்டில் நின்னார். அதே அதை வந்து ஃபில் பண்ணோம். அவர் இல்லைன்றது இதே மறவை வந்து நம்ம செய்யணும்னா இந்த அம்மாவுக்கு கொடுத்து கெலிக்க வைக்கணுன்ட்டு என்னுடைய அன்பு சகோதரி எம்எல்ஏ சொன்னதால் நாங்கள் கட்டுப்பாட்டு சேர்ந்துக்கிறோம். இதே வந்து எல்லா காங்கிரஸ்காரரும் ஒற்றுமையாக வேலை செய்தால் தான் எம்எல்ஏக்கு ஒரு பேர் ஆகும். த்ரூஅவுட் கர்நாடகா பை எலெக்ஷனை பற்றி திங்க் பண்ணுவாங்க, என்ன ஆகும் ஏதாவோன்ட்டு. நம்ம கெலிச்சு கொடுக்கணும். இதில் வேற்றுமையெல்லாம் விட்டுட்டு நீ நானுன்னெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் கை சிம்பலில் கெட்டியாக நின்று கெலிக்கின்றதுக்கு சுபாஷினிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த போல் என்னுடைய தங்கவயில் எம்எல்ஏ சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்களும் ஒரு பெண்மணி, இந்த அம்மாவும் ஒரு பெண்மணி. ஒரு பெண்மணியை கை உள்ள அந்த நினைவில் அந்த அம்மாவுக்கு டிக்கெட் கொடுத்துக்கிறது ரொம்ப பெருமை. அதே போல் டேவிட் இந்த ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிறதுக்கு டேவிட்டுக்கும் எங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் எம்எல்ஏ சார்பிலையும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏன்னா இவர் வந்து அவள் ஈஸியாக வாங்குறதுல இருக்குங்கிறதுல தான் சொல்லியிருந்தார். நாங்கள்லாம் இல்லை வாங்கப்பா அந்த அம்மாவை கெழிச்சு வைக்கணும், ஏன்னா இது வந்து நீ நின்றுட்டு நாங்கள்லாம் வந்து யாருக்கு வேலை செய்யுதுன்னு தெரியாது போயிடும், அதனால வானான்ட்டு சொல்லி கன்வின்ஸ் பண்ணனால அவரும் ஒத்துக்கினார். இந்த நேரத்தில் எங்கள் காங்கிரஸ் சார்பில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டேன். என்னுடைய சார்பில் நன்றி. என்னை முன்னணிச்சு சிலர் இப்போ யாரோ கேட்டாங்க நீயே கொடுத்த நீயே வாங்கினன்றது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கட்டுக்கு யாருனா டிக்கெட் கேட்கலாம், யாருனா கொடுக்கலாம். காங்கிரஸில் 10 பேர் கேட்கலாம், 10 பேர் வாபஸ் வாங்கிக்கலாம். பி பணம் கொடுக்குறது ஒரு ஆளுக்கு தான். லாஸ்ட் மூமெண்ட்டில் யாருக்கு கொடுத்தாங்க, இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. டேட் கொடுத்த பிறகு நம்ம வாபஸ் வாங்கணும். நம்ம இதை போட்டிக்கு நம்ம போடல. ஏதோ டேவிட் நம்ம பேச்சுக்கு கடமைப்பட்டுக்கிறாரு, எம்எல்ஏக்கு கடமைப்பட்டுக்கிறாரு. நாங்கள்லாம் காங்கிரஸ்காரர்கள்லாம் போய் கேட்டதுனால கடமை பண்ணிக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி இந்த கேண்டிடேட்டை வந்து நம்ம லூஸ் விடக்கூடாது, கெலிக்க வைக்கணும். ஏன் கெலிக்க வைக்கணும்னா, இது வந்து இந்த கேண்டிடேட் வந்து சுபாஷினி நிக்கல, என் நண்பு சகோதரர் எம்எல்ஏ நின்ன போல இந்த ஊரில் அந்த வார்டு, அது மனசில் வச்சு எல்லாம் வேலை செஞ்சால் 100% அந்த அம்மா கழிச்சு அந்த அம்மா கையில் போயிட்டு நம்ம கொடுக்குறது நம்ம கடமை. முதல்ல எம்எல்ஏக்கு நான் நன்றி சொல்லணும். என்னத்துக்குனாக்கா எனக்கு ஷீட் கொடுத்து என்னை 11th வார்டில் நிக்க வைக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். அவங்க ஷீட் கொடுத்ததுனால இப்போது அண்ணாக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் எனக்காக விட்டு கொடுத்து, டேவிட் அண்ணாக்காக அவர் எனக்காக விட்டு கொடுத்து எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணி என் கூட வந்து எனக்கு வேலை செய்கிறதுக்கு அவர் முன் வந்துருக்கிறாரு, அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டேவிட் அண்ணுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய சகோதரர் ரமேஷ் அவர் சாகரவரிலும் எம்எல்ஏ கூடவே இருந்தார். எம்எல்ஏ எலெக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் திடீர்னு செத்ததுனால அந்த குடும்பத்துக்கு எதனா செய்யணுன்ட்டு நம்முடைய எம்எல்ஏ வந்து இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்து ரமேஷ் அந்த வார்டில் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் கெலிச்சாரோ அதை விட அதிகமாக ஓட்டு வாங்கி இந்த அம்மா கெலிக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ எல்லாருக்கும் சொல்லிக்கிறாங்கோ, நாங்கள்லாம் முழு மனசோடு அந்த வார்டில் இறங்கி ஒரு ஒரு ஓட்டர்ஸ்கிட்டையும் கையில் காலில் விழுந்து அந்த ஊருக்கு நல்லது பண்ணுவோம் சொல்லிட்டு இந்த அம்மாவை கவுன்சிலராக பண்ண வேண்டிய கடமை கட்சிக்காருக்கு எல்லாருக்கும் இருக்குது. எம்எல்ஏ சொன்னாங்க, நாங்கள்லாம் வேலை செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இன்றைக்கி நம்ம காங்கிரஸுடைய சீனியர் லீடர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய டேவிட் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய குணம், ரொம்ப பெரிய மனசு. எம்எல்ஏக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமாக இருந்து இன்றைக்கி வந்து வாபஸ் வாங்கி என் சகோதரி அவங்கள வந்து நான் ஜெயிக்க வைக்கிறேன் சபதம் எடுத்து இன்றைக்கி வாபஸ் வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி 11th வார்டு மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், நம்பர் 1 கை சின்னம் காங்கிரஸ் கட்சிக்கு சகோதரி சுபாஷினி அவர்களுக்கு ஓட்டு போடணும். ஏன் ஓட்டு போடணுன்னு சொன்னால், இன்றைக்கி காங்கிரஸ் எம்எல்ஏ இன்றைக்கி ஜெயிச்சு இன்றைக்கி மக்களுக்கு என்ன சேவை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஃப்ரீ கரண்ட் வருதுன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் கவர்மெண்ட். இன்றைக்கி 5 கேஜி அரிசிக்கு காசு வந்து பேங்க்கில் வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ். இன்றைக்கி 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருதுன்னா அதுக்கு காங்கிரஸ் தான் காரணம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எல்லா சௌகரியத்தையும் இன்றைக்கி வந்து வாங்கி கொடுத்தது காங்கிரஸுடைய கட்சி. இன்றைக்கி எங்கே போனாலும் சரி, இன்றைக்கி கர்நாடகா பூரா ஒரு இன்னைக்கு 10 நாள் சுற்றினா கூட இன்றைக்கி ஃப்ரீ பஸ் இன்றைக்கி எல்லா ஸ்டேட்டை விட இன்றைக்கி இந்த ஸ்டேட்டில் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்கன்னா அது காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் எம்எல்ஏ எலெக்ஷனில் மேடம் வந்து என்ன வாக்கு கொடுத்தாங்க, அந்த வாக்கெல்லாம் கேரண்டி கார்டு கொடுத்தோம் நாங்கள். காங்கிரஸ்காரெல்லாம் வந்து வீடு வீடாக கேரண்டி கார்டு கொடுத்தோம். அந்த கேரண்டி கார்டு வந்து நாங்கள் சொன்ன சொல்ல நடந்துக்கிறது காங்கிரஸ் கட்சி. அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் கை சின்னத்தில் 1 நம்பரில் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் காங்கிரஸ்காரெல்லாம் சேர்ந்து சுபாஷினி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வந்து நாங்கள் ஜெயிக்க வைக்குவோம். அதே மாதிரி மக்கள் நீங்கள் இன்றைக்கி மைன்ஸ் பிரச்சனை இருக்குது, இந்த மைன்ஸ் வீடு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் வந்து பயந்துட்டு இருக்காங்க. எஸ்டிபி தொழிலாளிக்கு கொடுக்குறாங்க, இந்த வீடுங்களெல்லாம் இல்லைன்ட்டு நாங்கள் எலெக்ஷன்லேயே சொல்லியிருக்கிறோம். இப்போ சொல்கிற பாருங்கள், உங்களுக்கு பாதுகாப்புன்றது சகோதரி ரூபகலா சசிதர் மேடம் தான். அவங்க மைன்ஸ் வீடை காப்பாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு கவுன்சிலருங்களும் பாடுபடணும். அந்த பாடுபடத்தில் நம்ம சுபாஷினே ஒருத்தராக இருப்பாங்க கவுன்சிலராக. அவங்க வட்டத்தில் இருக்கிற வீடுங்களெல்லாம் இன்றைக்கி அதுக்கு பாடுபட்டு இன்றைக்கி உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் எம்எல்ஏவோட பலப்படுத்தினா இந்த கேரண்டி என்னன்னா இருக்குது. இன்றைக்கி
இன்றைக்கி கரண்ட் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், இன்றைக்கி 2000 ரூபாய் ஆகட்டும், அப்புறமா இந்த 5 கேஜி அரிசிக்கு பைசா போடுறது ஆகட்டும், பேங்க்லேயே இந்த எல்லா தாய்மார்களுக்கும் உங்களுக்கு வந்து வீடு தேடி கொடுத்தவங்க யாருங்கன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியில் இந்த கேஜிஎஃப்லேயும் ஜெயிச்சதுனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி வந்து மெஜாரிட்டியோடு இருக்குதுன்றதை நீங்கள் கவனத்தில் கொண்டு தயவு செஞ்சு இந்த சகோதரியை உங்கள் வீட்டு பெண்ணாக, உங்கள் வீட்டு மகளாக, உங்கள் சகோதரியாக நினச்சி இவங்களை பெருவாரியாட வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு உங்களை எல்லா அன்பாடும் வேண்டிக் கொள்கிறேன்.